என்னது புரோகிராம் கேன்சல் ஆயி போச்சா? எதுக்கு? ஐடி மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னு ஸ்பான்சர்ஸ் கைவிட்டுட்டாங்க சார். டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கேக்குறாங்க. இந்த நாட்டில் டிக்கெட் எடுக்கிற விலைக்கு ஃபிளாட்டே வாங்கிடலாமா? மை காட், அந்த மியூசிக் பார்ட்டிக்கு ஹோட்டல் செலவு, டிரான்ஸ்போர்ட்டுன்னு என் பொண்டாட்டி நகையெல்லாம் அடமான வச்சு செலவு பண்ணனையா? இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த ரமணச்சந்திரன் நம்பி மோசம் போயிட்டேனே. ஹலோ. ஆ பூச்சி, கேட்க மறந்துட்டேன். சாப்பிட்டியா? உனக்கு மட்டும் தான் ஆஃப் ஆயிலா? மொக்க மண்டியா, இங்க வெயிட்டிங் தான். எனக்கு வயிறு எரியுதுடா. என்ன சார் இப்படி பண்ணீங்க? கனெக்ஷன் வரும்போது கரண்ட் போடுங்கிற மாதிரி அந்த பொண்ணு எப்படி ஓடிட்டா பாருங்க. வாய முற ககப்ப மண்டையா, புரோகிராம் கேன்சல் ஆயி போச்சு. கேன்சலா? ராத்திரி பகல கஷ்டப்பட்டு பிராக்டீஸ் பண்ணி வச்சிருந்தோம், இப்படி திடீர்னு கேன்சல் சொல்றீங்க? நம்ம டைம் மொத்தம் வேஸ்டா போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி எங்களை இந்தியா காமிச்சு வைங்க. அவ்வளவுதான். நான் செட்டில் பண்ண போறது இல்லடா, நீங்க தான் எனக்கு செட்டில் பண்ணணும். நாங்க காசு கொடுக்கணுமா? எதுக்கா? திரிசா வளர்க்கிற நாய்க்கு கூட இவ்வளவு செலவு பண்ணிருக்க மாட்டாங்கடா, அதை விட உங்களுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்கேன். சி ஓல்ட் மேன், இன்வெஸ்ட்மென்ட் சில நேரங்களில் நஷ்டமாகும் போது அதெல்லாம் பெருசா எடுத்துக் கூடாது. ஓஹோ, சி யங் மேன், அப்பப்போ உங்க பாஸ்போர்ட் கூட கிழிஞ்சு போயிடும், அதையும் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. அவ்வளவு பணத்துக்கு நாங்க என்ன சார் பண்றது? ராத்திரி பகல் பாராம பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல, வீதியில போய் பாடி சம்பாதிச்சு கொடுங்கடா. நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா என் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்க இங்கேதான் இருக்கணும். இங்கன்னா இங்க இல்லடா, பின்னாடி வாங்க. மாமா என்னாச்சுடா? ஆளப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த பிளேஸ்? ஸ்டாட். ஸ்டாட் தேர். ஓ, தேங்க் யூ. டே பிரபா. அழத கூல், கூல். சுவிட்சர்லாந்துல கூட ஸ்லம் இருக்குன்னு இப்பதான்டா தெரிஞ்சது. ஸ்லம் டாக் மில்லியனர் பார்த்து எங்க ஏத்துருக்கலாம்லடா. நம்ம ஊர்ல கூட இவ்வளவு கேவலமான இடத்துல நான் வாழ்ந்ததே இல்லடா. நமக்கு நரகத்தை நேர்லயே காமிச்சிட்டா. அந்த ஆளோட பவரை காட்டிட்டா மச்சான். எங்கடா அந்த பூச்சி தாமஸ்? பூச்சி தாமஸ். எஸ். என்ன எங்க ஆளுங்க கிட்ட இந்தியாக்கு போக முடியாதுன்னு மிரட்டினியாமே? எஸ் மிரட்டின. அதுக்கு என்ன? இப்போ போக மாட்டோம், இங்கே இருப்போம். பாஸ்போர்ட்டை கூட நீங்களே வச்சுங்க, மீதி கடனை அடைச்சிட்டு தான் போவோம். ஆனா அந்த ரூம் மட்டும் மாத்தி கொடுங்க சார், ரொம்ப கலீஜா இருக்கு சார். இது மரியாதை. பெரிய வெங்காயம் மாதிரி பொறுப்பட்ட எங்க கிட்ட பில்லப் கொடுத்து அந்த பூச்சி தமஸ் கிட்ட பயந்தவங்க மாதிரி நெளிஞ்சு குழஞ்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க, உன்னை நம்பனதுக்கு எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தியே. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? நான் ஏற்கனவே ஒரு ஸ்பான்சர் கிட்ட பேசிட்டேன், நாம ப்ரோக்ராம் பண்றோம். நிஜமா மாமா? ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? எவ்வளவு நாளா ட்ரை பண்றேன். அதுக்கு ஏன் பர்மிஷன் எதுக்குடா?